ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் சவுதி அரேபியாவுடைய முக்கிய அறிவிப்புகள், முக்கிய தகவல்கள் மற்றும் அதாவது ஃப்ளைட் ட்ராவல் அப்டேட்ஸு மற்றும் விசா தொடர்பான தகவல்களை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். வீடியோவை முழுவதுமாக பாருங்கள், அப்போ தான் நான் சொல்கிற தகவல்கள் உங்களுக்கு தெளிவாக வந்து புரியும். ஃப்ரெண்ட்ஸ், நிறைய நண்பர்கள் வந்து பாருங்கள், இந்தியாவில் ரெண்டு டோஸ் தடுப்பூசி போட்டுட்டு அவங்க வந்து எம்ஓஹெச் வெப்சைட்டில் வந்து அப்ளை செய்து அதில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லி அவங்களுக்கு மெசேஜ் வந்திருக்கு, ஆனால் தவக்கரனால் வந்து அவங்களுக்கு இம்யூன் ஸ்டேட்டஸ் வந்து இன்னும் வரல. இது வந்து ஒரு பொதுவான பிரச்சனைகள் தான். யாருக்கெல்லாம் சிம்மு வந்து ஆக்டிவ் இல்லை, பிளாக் ஆனவங்களுக்கு தான் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்து இருக்கு. தவக்கலனா இல்லாமலேயே நீங்க சவுதி அரேபியா பயணிக்க முடியும். அது சம்பந்தமா நான் ஒரு தெளிவான வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். இப்ப சவுதி அரேபியால வந்து சாலை பாதுகாப்பை வந்து மேம்படுத்துவதற்காகவும் மற்றும் வந்து ரோடு ஆக்சிடென்ட்டை வந்து குறைப்பதற்காகவும் புதிய தொழில்நுட்ப வழிமுறைகள்லாம் சவுதி அரேபியா பின்பற்ற வந்து தயாராக இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், மேலும் வந்து பாருங்கள், சவுதி அரேபியாவுடைய முக்கிய செய்திகளை வந்து நம்ம வந்து பார்க்க இருக்கிறோம். இந்த வீடியோ கீழே ஒரு லைக் பட்டன் இருக்கும், அதை மட்டும் ப்ரெஸ் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. இப்போ சவுதி அரேபியா வந்து பாருங்கள் ஒரு முக்கியமான அறிவிப்பை வந்து வெளியிட்டிருக்காங்க. அதாவது சோசியல் டிஸ்டன்ஸை வந்து நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணலைனாலோ இல்லைன்னா ரோட்டில் நீங்கள் வெளியில் போகும்போது எங்கே போனாலும் சரியான முறையில் வந்து நீங்கள் மாஸ்க் வந்து அணியாமல் இருந்தாலோ உங்கள் மேலே வந்து குறைந்தபட்சம் வந்து 1000 ரியால் முதல் அதிகபட்சமாக 1,00,000 ரியால் வரையும் வந்து ஃபைன் வந்து விதிக்கப்படும் என்ற ஒரு தகவலை வந்து சவுதி அரேபியா சொல்லியிருக்காங்க. சவுதி அரேபியா வந்து பாருங்க கொரோனா முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை பின்பற்றாத தனி நபர்கள் மீதும் சரி, நிறுவனங்களின் மீதும் சரி, இப்போ அதிகமான நடவடிக்கையெல்லாம் வந்து அவங்க எடுத்துட்டு வர்றாங்க என்பதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் வந்து பாருங்க சவுதி அரேபியா வந்து ஒரு புதிய அறிவிப்பாக இப்ப என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சவுதி அரேபியாவில் அதாவது தனிமைப்படுத்துதல் மற்றும் நிறுவன தனிமைப்படுத்துதல், அதாவது வெளிநாட்டிலிருந்து வர்றாங்களே அவங்க வந்து நிறுவனப்படுத்தி தடுப்பூசி போடாத நபர்கள், முழுவதுமாக தடுப்பூசி போடாத நபர்கள், ஒரு டோஸ் மட்டும் போட்டு சவுதி அரேபியா வர்றவங்க இவங்கெல்லாம் வந்து இன்ஸ்டிடியூஷனல் குவாரண்டைன் வந்து இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து நிறுவன தனிமைப்படுத்தல வழிமுறைகளை சரியாக பின்பற்றாமல் விதிமுறை மீறல்களை ஈடுபடுபவர்களுக்கு அதிகபட்சமாக 2,00,000 சவுதி அரேபியால் வந்து அபராதம் வந்து விதிக்கப்படும் என்ற ஒரு தகவலை வந்து சவுதி அரசாங்கம் தரப்புலேருந்தே இப்போ வந்து சொல்லியிருக்காங்க என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஃப்ரெண்ட்ஸ், அதாவது இப்போ சவுதி அரேபியாவில் வந்து மேலும் வந்து ஒரு முக்கிய செய்தியாக, சவுதி அரேபியாவில் இதுவரையும் 40 மில்லியனுக்கும் அதிகமான தடுப்பூசிகள் வந்து 587 தடுப்பூசி மையங்கள் மூலமாக வழங்கப்பட்டுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. தற்சமயம் வரை சவுதி அரேபியாவில் அதாவது 17 மில்லியனுக்கும் அதிகமாக 2 டோஸ் தடுப்பூசியும் வழங்கப்பட்டுள்ளது. மேலும் அதாவது முதல் டோஸ் தடுப்பூசி மட்டுமே 22 மில்லியனுக்கும் மேலும் வழங்கப்பட்டுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஃப்ரெண்ட்ஸ், இதுவரையும் வந்து நீங்க சவுதி அரேபியாவில் தடுப்பூசி போடாமல் இருந்தீங்கன்னா மறக்காம வந்து நீங்க தடுப்பூசி வந்து போட்டுக்கோங்க. ஏன்னா வந்து சவுதி அரேபியாவில் வந்து பாருங்க, அதாவது பொது இடங்கள் வெளியில் நீங்கள் எங்கு சென்றாலும் வந்து கண்டிப்பாக வந்து தவக்கரனால் வந்து இம்யூன் ஸ்டேட்டஸ் வந்து உங்களுக்கு இருக்கா அப்படின்றதெல்லாம் செக் பண்ணுறாங்க. தடுப்பூசி போடாத நபர்கள்லாம் வந்து அவங்க வெளியில் செல்வதற்கு வந்து அனுமதி வழங்க மாட்டேன்றாங்க என்பதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் இந்த தடுப்பூசி சம்பந்தமா இல்லைனா உங்கள் ஹெல்த் ரிலேட்டட் சம்பந்தமா சந்தேகங்கள் வந்து உங்களுக்கு இருந்ததுன்னா நீங்கள் மறக்காமல் 937 வந்து அழைக்கவும் என்ற ஒரு தகவலையும் சவுதி அரேபியாவுடைய சுகாதார அமைச்சகம் தரப்புலேருந்து மீண்டும் வலியுறுத்திருக்காங்க என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதே மாதிரி வந்து சவுதி அரேபியாவில் இப்போ கொரோனா பாதிப்பு நிலவரம் வந்து தொடர்ந்து வந்து கட்டுக்குள் வந்து இருக்கும் காரணத்தினால, அதாவது இந்தியாவிலிருந்து சவுதி அரேபியாவிற்கு நேரடி விமான சேவைகள் அனைவருக்கும் ஏற்படுவதற்கு அதிகமான வாய்ப்புகள் வந்து உள்ளது. இப்போ வரை வந்து சவுதி அரேபியாவில் 2 டோஸ் பட்டவங்க மட்டும்தான், அதாவது நீங்கள் இந்தியாவிலிருந்து நேரடியாக அதாவது வெக்கேஷனுக்காக வந்தவங்க பயணிக்க முடியும். அவங்க வேலிடிட்டியான எக்கமா ரீஎன்ட்ரி விசா வந்து கண்டிப்பாக வந்து வைத்திருக்க வேண்டும். மேலும் இந்தியாவில் 2 டோஸ் தடுப்பூசி வந்து போட்டவங்க நீங்கள் இப்போ எப்படி சவுதி அரேபியா வந்து பயணிக்க முடியும் என்று நண்பர்கள் நிறைய பேர் கேட்குறீங்க. புதிய விசாவில் செல்பவர்கள் நேரடியாக எப்போ பயணிக்க முடியும்னு கேட்குறீங்க. இப்போ வரையும் நீங்கள் நேரடியாக பயணிப்பதற்கான அந்த வழிமுறைகளை, அதாவது அந்த தகவல்களை வந்து சவுதி அரேபியாவுடைய ஜிஎஸ்சி இன்னும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கவில்லை. அதனால சவுதி அரேபியா தடை விதித்துள்ள நாடுகளை தவிர மற்ற நாடுகளில் தான் நீங்கள் 14 நாட்கள் வந்து தங்கி நீங்கள் சவுதி அரேபியா வந்து செல்ல முடியும். இப்போ வந்து துபாயில் வந்து இந்த எக்ஸ்போ தொடங்க இருக்கிற காரணத்தினால அந்த நாட்டில் வந்து பாருங்கள் அந்த நாடு வழியாக செல்வதில் மக்கள் நிறைய வந்து ஆர்வம் வந்து காட்டுகிறார்கள். செலவு வந்து பயண செலவு ரொம்ப ரொம்ப குறைவு, 1,00,000 கீழே தான் வந்து அங்கே வந்து செலவுகள் வந்து ஆகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. உங்ககிட்ட வந்து வேலிடிட்டியான விசா வந்து நீங்கள் வந்து வைத்திருந்தீங்கன்னா நீங்கள் சவுதி அரேபியா செல்வதற்கு விசிட் விசாவாக இருந்தாலும் சரி, எக்கமோ ஹோல்டராக இருந்தாலும் சரி, நீங்கள் சவுதி அரேபியா செல்வதற்கு இந்தியன் பாஸ்போர்ட் வைத்திருப்பவர்களுக்கு சவுதி அரேபியா செல்வதற்கு அவங்க தடை விதிக்கவே கிடையாது என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்தியாவில் 2 டோஸ் போட்டவங்க இப்போ நேரடி பயணம் செய்யாமல் மற்ற நாடுகளில் நீங்கள் 14 நாட்கள்
இருந்து நீங்க சவுதி அரேபியா வந்து செல்லலாம் என்ற ஒரு தகவல் தற்சமயம் வந்து பாருங்க. அதாவது சவுதி அரேபியா தரப்புல இருந்து ஒரு முக்கியமான அறிவிப்பு மேலும் வந்து வெளியிட்டு இருக்காங்க. அதாவது தற்பொழுது விசிட் விசா காலம் கடந்து எக்ஸ்டென்ஷன் கேட்டு விண்ணப்பிக்கும் பெரும்பான்மையானவர்களுக்கு வந்து 2 வாரத்துக்குள் வெளியேற வேண்டும் என்று அப்சர்ல வந்து ரிப்ளை வந்து இப்ப வந்த வண்ணம் வந்து இருக்கிறது. அது சம்பந்தமான விளக்கமான வீடியோ பதிவு, அதாவது ஒரு ஆடியோ பதிவு வந்து பாருங்க, உங்களுக்கு இந்த வீடியோலயே வந்து இணைக்கப்பட்டிருக்கும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் வந்து இப்ப சவுதி அரேபியால வந்து பாருங்க, தவக்ரானால வந்து புதிய அப்டேட் எல்லாம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதை பற்றி நம்ம வீடியோ வந்து ஏற்கனவே பதிவிட்டு இருக்கோம். அந்த வீடியோட லிங்க்கும் இந்த வீடியோக்கில் வந்து நான் உங்களுக்கு வந்து டெஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். இப்போ வந்து இந்த ஆடியோ பதிவை நீங்கள், அதாவது விசிட் விசா எக்ஸ்டென்ஷன் தொடர்பான ஒரு தகவல், சவுதி அரேபியாவில் விசிட் விசாவில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இது நாள் வரை அவங்க வந்து விசிட் விசா எக்ஸ்டென்ஷன் ஆட்டோமேட்டிக்காக பண்ணிட்டு இருந்தாங்க. விசிட் விசாவுடைய காலம் முடிவடைந்த பிறகும் அவங்க வந்து விசிட் விசா எக்ஸ்டென்ஷன் வந்து இந்த கொரோனா சுச்சுவேஷனுக்காக அவங்க வந்து ஃப்ளைட் ட்ராவல்லாம் இல்லாத காரணத்திற்காக என்ன பண்ணியிருந்தாங்க, ஜவசாத்திலேருந்து ரெனியூவல் பண்ணிட்டு இருந்தாங்க. இங்கேருந்து வெளியே எக்ஸிட் ஆகாமல் இங்கேயே ரெனியூவல் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து சில நபர்கள் எக்ஸ்டென்ஷனுக்காக ரெக்வஸ்ட் கொடுக்கும்போது என்ன வந்திருக்குன்னா, அவங்களுக்கு வந்து 2 வாரத்திற்குள் அவங்க வந்து வெளியேறணும் அப்படின்னு சொல்லி ரிப்ளை வருகிறது. ஸோ மேலதிகமாக ஆல்ரெடி விசிட் விசா காலமே முடிவடைந்து உள்ள நபர்கள் வந்து அவங்க டோட்டலா ஃபைனல் எக்ஸிட் ஆயிரணும். அதுக்கப்புறம் விசிட் விசா வந்து 180 டேஸ்க்கு மேல உள்ள நபர்கள் அப்படி இருக்கும் பட்சத்தில், வெளியே மல்டிபிள் ரீஎன்ட்ரியா இருந்துச்சுன்னா அவங்க வெளியேறிட்டு திரும்ப வரத்துக்கான வாய்ப்புகள் உண்டு. அதுவும் அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் நீங்க ஃபுல்ஃபில் பண்ணா மட்டும்தான் திரும்ப ரிட்டர்ன் வர முடியும். ஸோ அதுக்கு மேல, அதாவது 1 வருட காலம் விசா உள்ள நபர்கள், முடிவடைந்து எக்ஸ்டென்ஷன்ல இருக்கிற ஆட்கள், இப்போ உங்களுக்கு ஏதாவது நியர்பையா அந்த விசிட் விசா காலம் முடிவடைகிற நேரத்தில் இருந்தீங்கன்னா, நீங்க உங்களுடைய டிராவல் பிளானை நீங்க இயர்லியராகவே பிளான் பண்ணிக்கிறது நல்லது. முன்கூட்டியே உங்களுடைய பயணத்தை வந்து பிளான் பண்ணிருக்கிறது நல்லது. ஃபேமிலி வைத்துக் கொண்டு இருக்கக்கூடிய நபர்கள் கொஞ்சம் ஏற்கனவே முன்கூட்டியே வந்து உங்க டிராவல் பிளானை பண்ணிட்டீங்கன்னா சிறந்த முறையா இருக்கும். ஏனென்றால் வந்து எக்ஸ்டென்ஷன் நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா உங்களுக்கு 2 வீக்ஸ் டைம் தான் கொடுப்பாங்க. அந்த காலத்தில் உங்களுக்கு நீங்க பிளான் பண்ணிக்கலாம், அப்படியும் பிளான் பண்ணிக்கலாம். எக்ஸ்டென்ஷன் வந்து இப்போ 14 டேஸ் மட்டும்தான் நிறைய நபர்களுக்கு, அதாவது விசிட் விசா முடிவடைந்த நபர்களுக்கு 14 டேஸ் மட்டும்தான் கொடுக்குறாங்க. ஆல்ரெடி இப்போதான் விசிட் விசால வந்திருக்காங்கன்னா அவங்களுக்கு எக்ஸ்டென்ஷன் எந்த ப்ராப்ளமும் கிடையாது. விசிட் விசாக்குள்ள அந்த காலம் முடிவடைந்து எக்ஸ்டென்ஷன் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அவங்களுக்கு மட்டும்தான் இந்த விதிகள் பொருந்தும். அவங்களுக்கு மட்டும்தான் ஜவசத்துலேருந்து இந்த 14 டேஸ் எக்ஸ்டென்ஷன் வந்து சொல்லிக்கொண்டு இருக்கிறாங்க. 14 டேஸ் மட்டும்தான் எக்ஸ்டெண்ட் ஆகும். மிந்தி மாதிரி 3 மாத காலம்லாம் எக்ஸ்டெண்ட் ஆகாது, 14 டேஸ் மட்டும்தான் எக்ஸ்டெண்ட் ஆகும். மற்ற நபர்களுக்கு, அதாவது புது விசால விசிட் விசால வந்த நபர்களுக்கு, அவங்களுக்கு எக்ஸ்டென்ஷன் பண்ணும்போது அவங்களுக்கு எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் ஒரு தடவை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். மல்டிபிள் ரீஎன்ட்ரியா இருக்கும் பட்சத்தில் அவங்க வந்து வெளியேறிட்டு திரும்ப சவுதிக்கு வர மாதிரி இருக்கும், வேற விசாலியோ இல்லாட்டி அதே விசாலியோ வர மாதிரி இருக்கும். அந்த குவாரண்டைன் ப்ரொசீஜர்ஸ் இல்ல இந்த கொரோனா சிச்சுவேஷன்ல உள்ள அந்த பிரிகாஷனரி மெஷர்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணிட்டு திரும்ப ரிட்டர்ன் வர மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் இப்போதைக்கு உள்ள சிச்சுவேஷன் இந்த விசிட் விசா குறித்தான தகவல்.